தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. கொரோனா அச்சம் காரணமாக குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே ஆலயங்களில் அனுமதி. தமிழ் புத்தாண்டுக்கு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து. தமிழ் பண்பாட்டின் மகத்துவம் தொடர்ந்து ஒளிரட்டும் என பிரதமர் மோடி புகழாரம். சென்னை வேளச்சேரி வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் 2 மாதங்களுக்கு மீன்பிடி தடை காலம். ஆயிரக்கணக்கான விசை படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைப்பு. தமிழ் புத்தாண்டையொட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. முகக்கவசம் அணிந்து வரும் பக்தர்கள் மட்டுமே வெப்பமானி பரிசோதனைக்கு பிறகு கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் சித்திரை திருநாளையொட்டி ஐயப்ப சுவாமிக்கு 18 கனிகளை கொண்டு சிறப்பு அலங்காரமும், சக்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரமும், சாரதா மாரியம்மன் கோவிலில் சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. சந்தனக்காப்பு அலங்காரத்தை காணவும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளவும் இந்த கோவில்களுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 6 மணியளவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் அதிகாலை 3 மணியிலிருந்தே பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்தனர். 4 கோபுர வாசல்கள் வழியாகவும் முகக்கவசம் அணிந்த பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். குமரி மாவட்டத்தில் தமிழ் புத்தாண்டு கேரள மக்கள் விஷு பண்டிகையை கொண்டாடுவது போல் குமரி மக்களும் கொண்டாடி வருகின்றனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமலையா கோவில், நாகர்கோவில் நாகராஜா கோவில், குமாரகோவில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் உட்பட பல்வேறு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயங்களில் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட பக்தர்களை மட்டும் அனுமதித்து சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகத்து சகோதர சகோதரிகளுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டின் மகத்துவம் தொடர்ந்து ஒளிரட்டும் என வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ள மோடி, புத்தாண்டு ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தமிழ், பெங்காலி, கம்போடியன், மியான்மரிஸ், சிங்களீஸ், நேபாளி, தாய்லாந்து என பல்வேறு தரப்பு மக்களுக்கும் தன் மனைவியுடன் இணைந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட 92ஆம் எண் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பயன்படுத்தப்பட்ட விவிபேட் மற்றும் பயன்படுத்தப்படாத 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது சர்ச்சையானது. விவிபேட் இயந்திரத்தில் 15 வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு அறிக்கை அனுப்பியிருந்தார். இந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் வேளச்சேரி தொகுதியின் 92ஆம் எண் வாக்குச்சாவடியில் வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் கேரளம் முதல் தெற்கு கொங்கன் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் 17ஆம் தேதி மிதமான மழை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வேதாரண்யம் தாலுகாவில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் தொடங்குவதையடுத்து மீனவர்கள் தங்களது படகுகளை மேட்டுப்பகுதியில் பாதுகாப்பாக வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் அதிக அளவில் மீன் குஞ்சுகள் உற்பத்தியாகும் என்பதால் மீனவர்கள் விசைப்படகுகள், இழுவை படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையிலும் 61 நாட்களுக்கு தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தமிழக அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கும் 5000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையை உயர்த்தி வழங்கும்படி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவேரி நதி சரியான கேள்வி கேட்டா எங்க சொல்றது? காவேரி ரிவர் பெங்காலா சென்னை கொள்ளிடம் பூம்புகார் 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 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை ஊர் எல்லை தெய்வமான ஸ்ரீ எல்லை பிடாரி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவின் போது தினமும் இரவு எல்லை பிடாரி அம்மனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கோவிலில் மாவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து எல்லை பிடாரி அம்மனை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்பட்டு முகக்கவசம் அணிந்துள்ள பக்தர்கள் மட்டும் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிப்பவர்கள் சல்மான்கான், அசாருதீன் சகோதரர்கள். இவர்கள் சிறுவயது முதலே யோகா மற்றும் சிலம்பாட்ட போட்டிகளில் பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளனர். இன்று பிறக்கும் சித்திரை பிளவ தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கொரோனாவை ஒழிப்போம், பாதுகாப்புடன் இருப்போம் என கூறி யோகாசனம் மற்றும் சிலம்பத்தில் தங்கள் மாணவர்களுடன் யோகா பயிற்சிகள், சிலம்பத்தில் தற்காப்பு மற்றும் அலங்கார சிலம்பம் விளையாட்டை மாணவர்கள் தாங்கள் கைவனத்தை காட்டினர்.
காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தினசரி 300க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதாக அரசு மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக தினசரி 150க்கும் மேற்பட்டோர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள ஏராளமானோர் ஆர்வம் காட்டுவதாக அம்மாவட்ட அரசு மருத்துவமனையின் இயக்குநர் ஜீவா தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் எனவும், காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இவிஎம் மின்னணு இயந்திரத்தில் கோளாறு இல்லை என்பார்கள், பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் இவிஎம் மின்னணு இயந்திரத்தில் கோளாறு என சொல்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதாகவும், தடுப்பூசி கிடைக்குமோ கிடைக்காதா என்று அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாக இன்றளவும் உள்ளது. இந்நிலையில் இதனை நினைவு கூறும் விதமாக சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நாடகம், பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுதல், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் உயிர் தியாகம் செய்த பலருக்கும் தெரியாத சுதந்திர போராட்ட தியாகிகள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம், பாவோடி மைதானம், வட்டான விளக்கு ஆகிய பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலையில் ஏராளமான கால்நடைகள் சுற்றித் திரிகிறது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதோடு வாகன ஓட்டிகளும் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே தொடரும் இந்த வாகன விபத்தினை தடுக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கடையின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் ஆடுகளை திருடிச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. காஞ்சிபுரம் செங்கல் நீரோடை வீதி தர்கா பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வருபவர் நிசார் தனது கடையில் விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வந்த 9 ஆடுகளை கடையினுள் பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அக்கடையின் பூட்டை உடைத்து உள்ளிருந்த 9 ஆடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக இருவர் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா சமுதாய மன்றத்தில் குளித்தலை சட்டம் ஒழுங்கு காவல்துறை சார்பாக கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாம் காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவுறுத்தியும், கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். தமிழகத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தேவராட்டம், நாதஸ்வரம், மேளவாத்தியம், பாவைக்கூத்து, தெருக்கூத்து, கணியன் கூத்து, வில்லிசை போன்ற ஏராளமான நாட்டுப்புற கலைகள் உள்ளன. இந்த கலைகளை சார்ந்த கலைஞர்கள் தமிழகம் முழுவதும் சுமார் 3 லட்சம் பேர் உள்ளனர். கொரோனா தொற்று பரவலால் தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து 2வது ஆண்டாக பாதிக்கப்பட்டு உள்ளது. சீசன் நேரத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதி நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் கடந்த ஆண்டு ஓரளவிற்கு பருவமழை மற்றும் புயல் மழை பெய்தது. சேலத்தின் பல பகுதிகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியது. தற்போது கோடையிலும் ஏரிகளில் தண்ணீர் உள்ளது. ஆனால் நடப்பாண்டு கத்தரிவியில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே சுட்டெரிக்கிறது. அதனால் சாலைகளில் காணல் நீர்க்காட்சிகள் தெரிகின்றன. தொடர்ந்து அடித்து வரும் கடுமையான வெயிலால் ஏரிகளில் உள்ள தண்ணீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுகிறது. ஏரிகளில் தேங்கியுள்ள தண்ணீரின் மட்டம் பாதிக்கும் மேல் குறைந்து கொண்டே செல்கிறது என்று மக்கள் கவலை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு ஓட்டுநர் அலெக்சாண்டர் தலைமையில் 14 பேர் கொண்ட மீனவர்கள் மீன்பிடிக்க மங்களூரு நடுக்கடலில் சென்றபோது கொரிய நாட்டு கப்பல் விசைப்படகின் மேல் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மாயமான மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கன்னியாகுமரி காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளரும் நடிகருமான விஜய் வசந்த் மீனவர் அலெக்சாண்டர் வீட்டுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார்.
மேலும் மீனவர்களை விரைவில் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருந்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் உட்பட 14 மீனவர்களுடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீது கப்பல் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் குளச்சல் மீனவர்கள் 2 பேர் உட்பட 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி ராமநாதபுரம் மீனவர்கள் 4 பேர் உட்பட 9 பேர் மாயமான நிலையில் தொடர்ந்து அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொரோனா என்ன பண்ணி போடு அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாதனால தான் மக்கள் சுதந்திரமாக வெளியே சுற்றுறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பொதுக்கூட்டம், அப்புறம் கல்யாணம், எல்லா கூட்டத்துக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லா கூட்டமாக சேர்கிறதுனால தான் கொரோனா வந்து பரவல் அதிகமாகிடுச்சு. அரசு வந்து போதுமான வழிமுறைகளை சொல்லிட்டு தான் இருக்குது, மக்கள் தான் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கொரோனாவை வந்து கொரோனாவிலேருந்து தவிர்க்கலாம். நாங்களும் முகக்கவசம் அணிகிறோம், சானிடைசர் போட்டுக்கிறோம், இடை சமூக இடைவெளியோட தான் இருந்துட்டுருக்குறோம். பொது இடங்களில் பொதுமக்களும் அது மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரோட்டில் போகிற டஸ்டெல்லாம் வருதில்ல, அதுக்கெல்லாம் வந்து முகக்கவசம் போகிறது அவசியம் ஆச்சு பார்த்தீங்களா. ரெண்டாவது வந்து நம்ம சின்ன வெங்காயம், மற்ற வந்து இந்த மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு குடித்து உடம்பு கொஞ்சம் நம்ம ஹெல்த் கண்டிஷனை நாமளே வச்சுக்கணும். நம்மகிட்டே எல்லாம் இருக்குது. பழைய காலத்துலையெல்லாம் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா கைகால் மூஞ்சி கழுவி நம்ம இது பண்ண போடலாம், அந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதை வந்து யாருமே பயன்படுத்துறது இல்லை. அதனால் வரக்கூடியது தான் இந்த கொரோனாவுடைய கிருமிகள்னால் வந்த ஒரு விளைவு. அதனால் வந்து இதை நாம் வந்து தடுக்க வேணும்னா முடிஞ்சளவுக்கு வந்து நாம் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேணும், மாஸ்க் அணிய வேணும். யாருமே அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கிறது இல்லை, கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க முக்கியமாக. இது என்ன கொரோனா இது மாதிரி வந்தால் என்ன ஆகிருப்போகுது அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் அதிகமான அந்த தேர்தல் வந்ததுனால அதிகமாக வந்து கூட்டம் கூடி சொல்ல வேண்டிய அரசியல் தலைவர்களே வந்து இதை பின்பற்றவில்லை. ரெண்டாவது மக்கள் வந்து இதை கடைபிடிக்கிறதில்லை, அதுதான் காரணம். இதை வந்து மேலும் இன்னும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா திருவிழாக்கள், பொதுக்கூட்டங்கள் இதுகளெல்லாம் குறைச்சோனாக்கா மேக்ஸிமம் குறைஞ்சிரும். தடுப்பூசி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாக்கா சீக்கிரமாகவே வந்து கொரோனா இருக்கிற இடம் இல்லாமல் அழிச்சிடலாம். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை கொண்ட கோவில் திருப்படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டின் போதும் இந்த திருப்படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கார் தெருவில் வசித்து வருபவர் கோகுலகிருஷ்ணன். இவருடைய மகன் ரித்தீஷ்குமார் படித்து வருகிறார். தாந்தோணி அம்மன் கோவில் குளத்தில் வாலிபர்கள் குளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு தானும் குளிப்பதாக குளத்தில் இறங்கியுள்ளார். நீச்சல் தெரியாததால் உள்ளே மூழ்கியுள்ளார். இதைக் கண்டு பதட்டமடைந்த இளைஞர்கள் அவரை தூக்கி கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். மயக்க நிலையில் இருந்தவரை ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பின அறைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழ் புத்தாண்டையொட்டி தென் மாவட்டங்களில் இருந்து அதிகமான பக்தர்கள் வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக குறைவான பக்தர்களை சுவாமியை தரிசனம் செய்ய வந்துள்ளனர். வெளி மாநில சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இன்று தமிழ் புத்தாண்டை ஒட்டி 11 அளவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வளாகத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. அதற்கு பக்தர்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டது. விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 2 ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் சங்கரன் கோவில் வட்டார விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 50% கூலி உயர்வு மற்றும் விடுப்பு சம்பளம் ₹450 வழங்க கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விசைத்தறி கூடங்கள் எதுவும் இயங்கவில்லை. 15,000 மேற்பட்டோர் பணிக்கு செல்லாமல் புறக்கணிப்பு செய்து வருகின்றனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பூத நாராயணன் கோவிலில் சித்திரை 1 மற்றும் இதர விசேஷ நாட்களில் இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்து வரும் நிலையில் தற்போது கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருவதன் காரணமாக கோவிலில் வழிபாடு செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 58 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 42 பேர் ஓசூரைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக ஓசூரில் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள். கடந்த ஒரு வார காலமாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவையாறு தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் ஐயாரப்பர் மற்றும் அறம் வளர்த்த நாயகி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஐயாரப்பர் மூலவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று 4 முக்கிய ராஜ் வீதிகளில் மேலதால நாதஸ்வரம் முழங்க பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் ஐயாரப்பர் அம்பாளின் அருளை பெற்றார்கள். கிராமங்களில் உள்ள தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குறும்பல் கிராமத்தில் உள்ள வீர மாகாளி அம்மன் மற்றும் நல்ல முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக இடைவெளியுடன் அம்மனுக்கு மாவிளக்கு அணிவித்து வழிபட்டனர். அதேபோல் விட்டுக்கட்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பால் காவடி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். சித்திரை முதல் நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நள்ளேறு பூட்டி விளைநிலத்தை உழுது வழிபட்டு புத்தாண்டை புத்துணர்வோடு வரவேற்றனர். காளைகள் வைத்துள்ள விவசாயிகள் காளையுடன் காளைகள் இல்லாத விவசாயிகள் டிராக்டரை கொண்டும் தங்கள் பாரம்பரியத்தை மறந்துவிடாமல் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து நாடு செழிக்க வேண்டுமென ஏற்பூட்டி மண்ணையும் கதிரவனையும் வழிபட்ட நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சட்டப்பேரவை எதிரில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர், பெரியார் திராவிட கழகத்தினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் இந்த ஆண்டு தீயணைப்புத்துறையில் பணியாற்றி பணியின் போது உயிர்நீத்த 33 தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக விழுப்புரம் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி ராபின் காஸ்ட்ரோ தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள தீயணைப்புத்துறை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு இறந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மரியாதை செலுத்தினா்.